ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரி பிளாசம் இந்தியன் கிட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிக் வர்சஸ் ஸ்மால் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கூட இன்னைக்கு வந்து விளையாட போறது என் தங்கச்சி ஹன்சிகா தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபன் கேமோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நாங்கள் வந்து இங்கே டைமிங் வச்சிருக்கோம் 1 மினிட்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுல இருந்து ஒரு பீட் ஆளுக்கு எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ நான் ஒரு பீட், ஹன்சிகா ஒரு பீட். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டு இப்படி பிடிக்கணும். அது வராது, அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்படி போட்டு 1 மினிட்க்குள்ள எத்தனை வாட்டி பிடிக்கிறோன்றதா கேம். ஓகே, இந்த மாதிரி எத்தனை வாட்டி பிடிக்கிறோன்றதா கேம். யார் வந்து நிறைய டைம்ஸ் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கேம்குள்ள போயிடலாம், வாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட். எல்லாத்தையும் போடாத. முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு இது வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து நான் வின் பண்ணவங்க வந்து பிக்கா ஸ்மாலான்ட்டு இதில் இருக்கும். ஸோ இதுலேருந்து எடுக்கணும் நம்ம. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, வின் பண்ணது நான். ஓகே, இதில் இதில் வந்து ஃபுட்டு இருக்கு. ஸோ ஃபுட்டும் அவங்க தான் எடுக்கணும். இதுவும் இதுவும் அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அப்புறம் அவங்க லாஸ்ட் செகண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். கண்ணை மூடிட்டு எனக்கு வந்து பிக் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்காக வந்து ஸ்மால் தான். ஓகே, எடு ஸ்மால். ஸோ ஸ்மாலு. இப்போ வந்து நான் ஃபுட்டு எடுக்கிறேன். என்ன ஃபுட்டுன்ட்டு ஓகே. ஸோ நான் வந்து இந்த ஆம்லா ஜூஸ். ஐயோ, நெல்லிக்காய் ஜூஸு. நெல்லிக்காய் ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுமா? ஸோ இப்போ வந்து இருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தப்பிச்சிட்டேன். ஆமாம், நெல்லிக்காய் ஜூஸ் கசக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கசக்கும் புளிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். 1, 2, 3. அதெல்லாம் ஓவரா இல்லை, எனக்கு மட்டும் இவ்வளோ பெருசு. அவளுக்கு ரொம்ப சின்ன. இது எவ்வளோ பெருசு இருக்கு, இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம குடிச்சிடலாம். போன வாட்டி வந்து நான் எடுத்ததுனால இந்த வாட்டி ஹன்சிகா எடுக்க போறா. எனக்கு எப்படியும் பிக் தான். ஸோ அதனால எனக்கு பிக், அவளுக்கு வந்து ஸ்மால். ஹார்லிக்ஸ், கடவுளே கடவுளே, ஹார்லிக்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி வயிறு வலிக்கும் எனக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுடலாம். ஹார்லிக்ஸ், ஹார்லிக்ஸ் இருக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை போட்டு ஓகே, இப்போ ஹார்லிக்ஸ் சாப்பிட்டுடலாம். ஒரு பெரிய ஸ்பூன். இங்கே பாருங்க, எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்பூன்.
இவ்வளவுதான் அவளுக்கு எனக்கு இவ்வளவு ஓகே இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கே அவ இவ்வளவான்னு கேக்குறா இத்தனோண்டுக்கு ஹார்லிக்ஸ் நல்லா தான் இருக்கும் பட் வயிறுக்கு நல்லது இல்லை. சோ இப்போ நான் சாப்பிட போறேன். இந்த ரவுண்ட் வந்து நான் தான் எடுக்கணும். டிங் 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 பாத்தீங்களா, மூணு ரவுண்டா எனக்கு பிக் வருது. எனக்கு எல்லாம் கடவுள் செட்டிங் தான். ஓகே இப்ப நான் தான் எடுக்க நான் தான் எடுக்கணும். சோ இப்ப நான் எடுக்கிறேன். என்னவா இருக்கும்? கட்டாமிட்டா மிக்சர். சோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மிக்சர் அதுல வந்து புளிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதோட பேக்கேஜிங் கூட காமிக்கிறேன். சோ இப்ப ஓபன் பண்ணிடலாம். 1 2 3 எனக்கு வந்து இவ்வளோ, ஹன்சிகாக்கு வந்து கொஞ்சம். இது ஒரு ஒரு வாய் தான் வரும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பேக்கேஜிங் கூட காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அதோட பேக்கேஜிங். நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து இதை சாப்பிட்டுடலாம். ஸ்வீட் இப்ப நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் சோ இந்த ரவுண்ட் வந்து ஹன்சிகா தான் எடுக்க போறா.
வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ வந்து நான் தான் எடுக்கணும். எடுக்கிறேன் இது ஸ்மால், அதுக்கு வந்து பிக். ஸோ இப்போ நம்ம இதில் என்னன்னு பார்ப்போம். கேக். ஸோ கேக் என்ன கேக் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, 1 2 3 தந்துடாய். ஸோ எனக்கு வந்து இந்த சின்ன கேக்கு, அவளுக்கு வந்து இந்த கேக்கு, வண்டர் கேக்கு. சி, ஹாப்பி ஹாப்பி கேக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுலாம். எனக்கு டைரி மில்க் சாப்பிட்டோடனே அப்பளம் டேஸ்ட் வருது. அப்பளம் ஓகே. செம்ம கஷ்டம் இருக்கு. இதுக்கு நோண்டு பாருங்க, இந்த பேக்கெட்டும் இதுக்கும் என்ன சம்மந்தம். கொஞ்சமாச்சும் பெருசா இருக்கும்னு நினைச்சேனா ரொம்ப சின்னது. பாவம், என்ன பண்றது, ஸ்மால்னா இது நோண்டுதான். வாட்டி எவ்வளோ வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ ரெண்டே ரெண்டு ரவுண்ட் தான் இருக்கு. இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு செகண்ட் ரவுண்ட். ஸோ எடுக்க முடியாது. ஸ்மால் எனக்கு பிக்கு. என்ன வந்திருக்கு, லெமன். ஸோ லெமன் ஸ்மால் பிக்கு எனக்கு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். எனக்கு இவ்வளோ பெரிய லெமனு, இவ்வளோ பெருசா கொடுத்தா லெமனே லெமனே காணுமே. இவ்வளோ பெருசா கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுறேன். அப்ப இவ்வளோ 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 பெரிய கொடுத்தா எப்படி சாப்பிடுறேன். நீ பெரிய பொண்ணு, நான் ரொம்ப சின்ன கை குழந்தை. இவ்வளோ புளிச்சு வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். எப்படியோ லேஸ்டாக வருது. ஆமாம், லாஸ்ட் ரவுண்டு. ஸோ ரெண்டு எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லேஸ், அது அஃப்கோர்ஸ் தெரியும் எனக்கு ஸ்மால். அப்போ எனக்கு பிக்கு பிக்னாலும் கொஞ்சம் தான் இருக்கும். பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டியா? இப்போ வந்து எனக்கு ஈவனோ. சரி, இப்போ நம்ம சாப்பிட்டலாம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த கேமோட வின்னர் வந்து யாருன்னா,
நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஹன்சிகா வந்து 2 பாயிண்ட்ஸ். வின்னருக்கு வந்து என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்தால் இது கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், ஹன்சிகா வந்தால் இந்த ரிங் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஸோ ஹன்சிகாவுக்கு வந்து ரிங் கொடுத்துடலாம், எப்படியும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து இந்த கிஃப்ட் ஓகே. கட், நல்லா இருக்கா? மர்மைடு. ஸோ இந்த தோடு வந்து இப்படி தான் இருக்கும். நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஏதோ என்னடா கை குழந்தைங்களுக்குள்ள வளையல போய் வாங்கிட்டு காடி நினைச்சா இயரிங் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய்.